எது எளிமையான உபதேசம்? வறுமையை பேசுவது எளிமையானது, ஐஸ்வர்யத்தை பேசுவதுதான் வலிமையானது. நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு இதுவரை வெளிப்படுத்தப்படாத ஞானம். உங்களுக்குன்னா இந்த சபையை சொல்ல, இந்த பூமியில் இந்த காலங்களில் கடவுள் பேசிட்டு வர்றது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசுறது தூதர்களுக்கு வெளிப்படுத்தப்படாத ஞானம் அது. அவங்களாம் துரைத்தனத்திலையும் அதிகாரத்திலையும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு சிலுவை மரணத்துக்குள்ள இவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் மக்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க பார்க்க அவனே ஆச்சரியம் பார்க்குறான், பிதாவை பார்க்குறான் அப்படி பார்க்குறான், அடுத்து சிலுவை பார்க்குறான், அடுத்து மக்கள் வாழ்க்கையை பார்த்தா அவன் டெய்லி அதை ஆச்சரியமாக பார்க்குறானா? அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. வாசிப்போம், எங்கே இருக்குது அந்த வசனம்? துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் எங்கே இருக்குது அந்த வசனம்? அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது, இங்க பாருங்க, அவங்களுக்கே அந்த துரைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமா தான் இப்பொழுது தெரிய வரும். கை தட்டி வருது அவருக்கு. ஹல்லேலூயா! எதன் மூலமாய் வெளியே வருவான்? கபிரியலுக்கும் மிகாவலுக்கும் மெசேஜ் இங்கிருந்தோம் போது. உங்க தூதர்கள் இப்ப பின்னாடி நின்றுகிட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல பக்கத்துல மெசேஜ். ஏ அப்பா, ஏ ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறேன். எவ்வளவு பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது, துரைத்தங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அனந்த ஞானம் எங்கிருந்து வருதான்? சபையிலேருந்து வருது. ஒவ்வொரு நாளும் அவன் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் கேட்குறான் வந்து, சரிங்க ஆண்டவரே, அப்போ மரணம் இல்லாத வாழ்க்கை வந்துட்டா அதுக்கப்புறம் நாளைக்கு அடுத்த வாரம் பேசுவேன் கேட்டுக்கான்ற கைத்தட்டு அடுத்த வாரம் பேசுவேன் கேட்டுக்க. தேவன் எவ்வளோ பெரிய இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இத்தகைய மனநிலைக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கை தரமே மாறுது. நாளை என்ன நடக்கும்னா, எல்லாருக்கும் ஒன்று நடக்கும், உங்களுக்கு நடக்காது. நீடிய வாழ்வு, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், விடுதலை, தேவன் மனதில் இதைத்தான் நமக்காக வைத்திருந்தார். தேவன் வியாதியை நமக்கு வைக்கவில்லை. தட் இஸ் நாட் காட்ஸ் ப்ராடக்ட், தட் இஸ் டெவில்ஸ் ப்ராடக்ட். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ரகசியம் என்னவென்றால், நமக்கு நல்ல வாழ்க்கை தான். நிறைய பேர் சொல்ல, நல்ல வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை சார். ஆமாம், எளிமையான வாழ்க்கை தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் எளிமையான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பது அவ்வளோ எளிமை அல்ல. ஏன்னா மற்றவனை மாதிரியே நீங்கள் பேசக்கூடாது, மற்றவனை மாதிரியே நீங்கள் சிந்திக்கக்கூடாது, மற்றனை மாதிரியே நீங்கள் வாழக்கூடாது. உங்கள் மனசே வேற ஒன்று நினைக்கணும். இப்போ சொல்லுங்கள், எது கஷ்டம்? வாழ்க்கை எளிமையானது, ஆசீர்வாதமானது. ஆசீர்வாதமான செய்தியை பேசுனா அது எளிமையான செய்தியான், எளிமையான செய்தி தான். ஆனால் நீ எல்லாரையும் மாதிரி வாழ்ந்தாது வராது. வியாதியோடு வாழ்வது கடுமையான செய்தி, கடுமையான செய்தி தான். ஆனால் வாழ்றது எளிமையானது. நேராக போய் புரோட்டா கடையில் கையை முக்கி தருவான், ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சுனா நாளை காலையில் இரும்பு போகிறேன் நீ கர்த்தருக்குள்ளாய். இப்போ வியாதி போகணும்னு நீ விசுவாசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப ஈஸி வியாதியில் வாழ்வது, ரொம்ப ஈஸி. ஆனால் கடுமையான உபதேசம், ஆனால் வாழ்வது எளிமையானது. இங்கே இங்கே வந்து வியாதி இல்லாத வாழ்க்கை எளிமையான உபதேசம், வாழ்வது இங்கே தான் கடுமையானது. அதை தெரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சுக்காங்க. ஆசீர்வாதம் பேசுகிறாரு, ஆசீர்வாதம் பேசுகிறாரு. எங்கே வாங்கி பார் பார்ப்போம். வறுமையில் வாழ்றது ஈஸி, நாளைக்கு நான் ஏழை ஆகிறது ஈஸியாக கஷ்டமா? ஆ, அம்புட்டே தூக்கி விற்றுட்டு எதா சூதாடிட்டு ஏழை ஆகிறது ஈஸி. ஒரே நாள் ஏழை ஆயிருவீங்களா? ஆயிரலாம். ஒரே நாள் நீ பணக்காரன் ஆயிரு. ஆ, எது எளிமையான உபதேசம்? வறுமையை பேசுவது எளிமையானது, ஐஸ்வர்யத்தை பேசுவது தான் வலிமையானதுங்க. புரிந்து கொள்ளுங்கள். இத்தகைய செய்தி, மரணம் இல்லைன்னு பேசுவதற்கு உங்களுக்கு தைரியம் வேணும் சார். ஆ, எத்தனை மரணங்களை சந்தித்தாலும் இந்த வார்த்தை நீங்கள் பேசுகிற தைரியம் வேண்டும். ஆகவே இனிமையான உபதேசம் சொல்லி ஏற்றுக்கிறேன், ஆனால் எளிமையான உபதேசம் சொல்லாத. இது ஒரு வலிமையான உபதேசம். இதற்கான ஒரு மிகப்பெரிய கிரயத்தை இயேசு சிலுவையிலே கொடுத்ததினாலே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறதுனால இன்றைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.